ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க 10 நிமிஷத்தில் குயிக்கான பேச்சுலர் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷத்தில் நம்ம செய்கிறோமே, பிரியாணி டேஸ்ட்டு வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ரெசிபி எப்படிங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிரியாணியை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டு, பீன்ஸு, பச்சைப்பட்டாணி, மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்திருக்கேன் நான். மீல் மேக்கரை தண்ணீர்லலாம் நான் ஊற வைக்கவே இல்லை, அப்படியே நம்ம எடுத்து இதில் நம்ம போட்டு வணக்க போகிறோம். தயிர் வேணுங்கிற அளவுக்கு விட்டுக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஜீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நான் தண்ணியில் போட்டிருக்கேன். இது பிரியாணி பேஸ்ட்டுங்க, பிரியாணி பவுடர் இல்லைங்க, பிரியாணி பேஸ்ட்டு. நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க. நான் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பிரியாணி பேஸ்ட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி பவுட்ராக வாங்காமல் பிரியாணி மிக்ஸ்னு சொல்லி கடையில் கிடைக்கும், இல்லையா பிரியாணி பேஸ்ட்டாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி பவுட்ரை விட இந்த மாதிரி பேஸ்ட்டு போட்டு பண்ணும்போது நம்ம குயிக்கான பிரியாணியும் பண்ணிடலாம், அதோடய ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா வருங்க. குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம், தம்மெல்லாம் வைக்க போகிறதில்ல. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 1 தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்கிறேன், 1 கைப்பிடி முந்திரி சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு நம்ம குயிக்காக செய்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் போட்டு வணக்க வேணாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட வேண்டாம். நம்ம பிரியாணி பேஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும், அதனால் நான் பட்டை லவங்கம் எதுவுமே நான் இதில் சேர்க்கலை. 1 வெங்காயம், தக்காளி, புதினா, முந்திரி, அவ்வளோதான். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பிரியாணி பேஸ்ட்லேயும் நம்மளுக்கு காரம் இருக்கும். 1-2 நிமிஷம் போல் தான் வதக்குறோம். வதக்கிட்டு கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, சோயா சங்க்ஸு, அது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத டைரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். இப்போ காய்கறிகளை 1-2 நிமிஷம் போல் கிளறி விட்டுக்கலாம். தக்காளி, ஒரே தக்காளி தான் நம்ம சேர்த்துருக்கோம். புளிப்புக்கு நம்ம இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். நல்லா 2 கரண்டி தயிர் நான் சேர்க்குறேன். இது 100 கிராம் அளவுக்கு தயிர் நம்மளுக்கு வரும். ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேங்க, தயிர் சேர்த்த உடனே அது திரிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கண்டினியூவஸாக. இந்த மாதிரி நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போது தயிர் வந்துட்டு நல்லா செட் ஆகிடும். பிரியாணி மிக்ஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரியாணி மிக்ஸ் வாங்கும்போது அதில் பேக்கெட்டில் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரைஸ்க்கு எவ்வளோ பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணுங்கிற குவான்டிட்டி கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற போல் நீங்கள் பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம 1-5 நிமிஷத்தில் வணக்கி முடிச்சிட்டோம் காய்கறிகள் எல்லாத்தையுமே. தண்ணி பாருங்கள், நான் பக்கத்துலேயே ஸ்டவ்வில் வந்துட்டு நான் சூடு பண்ணி தான் வச்சுருந்தேன், அதனால் நம்ம சுடத்தண்ணியை தான் இது கூட சேர்த்துருக்கோம். அரிசி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு அரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி 1 கிளாஸ் அரிசிக்கே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஜீரக சம்பா அரிசி தான், ரொம்ப நேரம் ஊற வைக்கலை, 1-5-10 நிமிஷம் தான் ஊறியிருக்கோம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா நம்ம தண்ணி ஏற்கனவே சுடு தண்ணி தான் சேர்த்துருக்கோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் பண்ண பிரியாணி மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி போட்டு 2 விசில் விட போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு விசிலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்துட்டு ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடணும், அதுக்கப்புறமேட்டு தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும். அவ்வளோதான், 2 விசில் வந்ததும் நம்ம பிரியாணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம ரைத்தா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சிம்பிளான ரைத்தா தான், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க.
வெள்ளரிக்காய் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவி பிழிஞ்சு எடுத்துட்டு அது கூட உப்பும் தயிரும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் ரொம்ப அதிகமான அந்த காரத்தன்மையும் போயிடும். ரைத்தா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சாலடும் சிம்பிள் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வேலை, என் பையன் வர்றதுக்குள்ளே இந்த பிரியாணியை செஞ்சு முடிச்சிடணுன்னு பார்த்தேன். கரெக்டாக அவர் வீட்டுக்குள்ளே வரும்போது நம்மளுக்கு கிச்சன் வேலையும் முடிஞ்சது. இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காரு, எங்களுக்கு லஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. டன்டன், நம்மளோட இன்ஸ்டன்ட் வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அரிசியும் நல்லா வெந்திருக்கு, ஒட்டாமல் வந்திருக்கு ஒன்றோட ஒன்று. அடியில் உங்களுக்கு காட்டுற பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப வாசமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.